அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி. சவுதி அரேபியாவுக்கு வந்து 2 வருஷம் ஆகும்போது எனக்கு இக்காமா வந்து இப்போது காலாவதி ஆக போகுது. ஃபர்தராக வந்து எனக்கு அக்ரிமெண்ட் வந்து 4 வருஷம்னு சொல்லி போட்டிருக்காங்க. பொதுவாகவே சவுதி அரேபியாவில் 2 வருஷம் கான்ட்ராக்ட் தானே, என்னுடைய அக்ரிமெண்ட் வந்து 4 வருஷம் போட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. எனக்கு சரியாக படிக்க வர தெரியாதனால 4 வருஷத்தில் எனக்கு ஒழுங்காக தெரியல, அதனால் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஃபர்தராக வந்து இப்போது இக்காமல் முடிகிற சமயத்தில் என்னால் வேறு கம்பெனிக்கு மாற முடியுமா, இல்லாட்டி லேபர் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ் வரும்போது வேறு கம்பெனிக்கு மாற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாற முடியாதுங்க, உங்களுடைய அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதோ அது தான் பேசும். நீங்கள் 4 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு எழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அது 4 வருஷம் தான். சில இடத்துலலாம் வந்து அக்ரிமெண்ட் 6 மாதம் போடுவாங்க, ஒவ்வொரு 6 மாதம் ஒவ்வொரு 1 வருஷத்துக்கெலாம் அக்ரிமெண்ட்டுக்கு எழுத்து போடுவாங்க. நீங்கள் 4 வருஷம்னு சொல்லி அக்ரிமெண்ட்டுக்கு எழுத்து போட்டிங்கன்னா அந்த 4 வருஷம் வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும். அப்படி நீங்கள் நடுவில் பிரேக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் பட்சத்து நீங்கள் அவங்களுக்குள்ள இழப்பீடு தொகையை வந்து கொடுத்து தான் ஆகணும். அவங்க கேட்குற இழப்பீடு வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அது லேபர் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ் வந்த பிறகும் இதுதான் நடைமுறையில் இருக்கும். இல்லை இக்காமல் முடிகிற சர்வையில் நீங்கள் கொடுத்தாலும் இதுதான் நடைமுறையில் இருக்கும். நீங்கள் வந்து கம்பெனிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், கம்பெனி என்ன சொல்லுதோ அதுதான். கம்பெனி ஒரு சில சமயம் ரிலீஸ் பண்ணி கொடுப்போம், சில சமயம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஓகே சொல்லிடுவோம். ஸோ முதல்ல கம்பெனியில் பேசுங்க, கம்பெனியில் பேசிவிட்டு ஃபர்தராக இது குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபருக்கோ இல்லாட்டி வேறு கம்பெனிக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா நீங்கள் பேசுங்கள். இப்போயே பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும், வேறு கம்பெனியில் ஏதாவது வேலை கிடைக்குது அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் கம்பெனியில் பேசிவிட்டு முடிவு பண்ணுங்கள். ஓகே. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒருவரின் கேள்வி. சவுதி அரேபியாவில் நம்ம மார்ச் மாதம் ஸ்டாம்ப் பண்ண விசிட் விசாவை வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் ஒரு வருட வேலிடிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஃபர்தராக இப்போ வந்து ஆனால் விசிட் விசா வந்து சவுதி அரேபியாவிலேருந்து திருப்பி எக்ஸிட் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த வேலிடிட்டி அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எக்ஸிட் போயிட்டு எங்கேயாவது நீங்கள் வேலையை எக்ஸிட் போயிட்டு திரும்பி உள்ளே வரும்போது அந்த ஸ்டாம்பிங்கில் உள்ள விசா ஸ்டாம்பிங்கில் உள்ளது கணக்கில் எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் வெளியே எக்ஸிட் போயிட்டீங்கன்னா உங்களால் திரும்பி வரும்போது விசா வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே இருக்கும்போது ரெனியூல் ஆகிட்டே இருக்கும் போது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாதத்துக்கு மேலே ரெனியூல் பண்ணி தரலைன்னா கண்டிப்பாக எக்ஸிட் போயிட்டு வெளியே உள்ளே வந்து தான் ஆகணும். அப்போது வந்து உங்கள் வேலிடிட்டி எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சுன்னா, விசா எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சுன்னா அதை நீங்கள் உள்ளே வர முடியாது. மல்டிபிள் ரீஎன்ட்ரி 1 இயர் விசாவுக்கு எடுத்திருந்தாலும் நீங்கள் உள்ளே வர முடியாது. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணது ஒன்லி 180 டேஸ் தான் இருக்கும். ஓகே, திரும்பி ரிட்டர்ன் உள்ளே வர முடியாது, அந்த 365 டேஸ் கணக்கு வராது அந்த டியூரேஷன் ஸ்டேயில். ஸோ உங்கள் விசா வேலிடிட்டி வந்து எப்படின்னா நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து 365 டேஸ் கணக்கு எடுப்பாங்க. அது வந்து நீங்கள் இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் வெளியே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஸ்டாம்பிங்கான அந்த விசாவை தான் கணக்கெடுப்பாங்க. ஓகே. சவுதி வாழ் தமிழ் பண்ணுற நண்பர் ஒரு கேள்வி. மக்தபுல் அமல் பைசா வந்து இக்காமாக்கு லெவி வந்து நம்ம செக் பண்ண முடியுமா? ஃபர்தராக அது எவ்வளோ பைசா, டொமஸ்டிக் லேபருக்கு எவ்வளோ, ஆமலுக்கு எவ்வளோ, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக செக் பண்ண முடியாது மக்தபுல் அமல் பைசாவை. பேமெண்ட் நம்பர் கிடச்சுன்னா அதை நீங்கள் பேங்க்கில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேமெண்ட் சத்தா ஜென்ரேட் பண்ணக்கூடியது அவங்க கஃபில் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக கால்குலேஷன் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து எல்லா இக்காமாவுக்கும் ஃபாரின் இக்காமாக எல்லாத்துக்கும் 800 ரூபா வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். 800 ரியால் இன்டூ 12 மாதம், 1 மாதத்துக்கு 800 ரூபா. அப்போது நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 9600 ரியால் வரும், இது 1 வருஷத்துக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து மக்தபுல் அமலுக்கு கெட்டக்கூடிய பைசா நார்மலாக. ஓகே, டொமஸ்டிக் லேபருக்கு இது வராது, இது வந்து மற்ற ஆட்களுக்கு இது வரும். ஓகேங்களா? டொமஸ்டிக் லேபருக்கு இந்த கேட்டகரி வராது, நார்மல் டிரைவருக்கு நார்மல் லேபருக்கு இந்த அமௌண்ட் கணக்கு வரும். டொமஸ்டிக் லேபருக்கு ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ்மேடு அவங்களுக்கெல்லாம் இந்த கணக்கில் வரமாட்டாங்க, அவங்க மக்தபுல் அமல் பைசாலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு நார்மலாக உள்ள ஃபீ இது மட்டும்தான், இக்காமா இது மட்டும்தான். ஓகே, அது கூட நீங்கள் இக்காமா சார்ஜஸ் 650 ரியாலே, இன்சூரன்ஸு
கோசி பைசா, ஜக்காத் பைசா எல்லாமே வரும். அது அவன் கட்டிப்பான் கஃபீல். ஸோ இது மட்டும் தான் நமக்கு உள்ள மக்தபுல் அமல் பைசா, ஓகேங்களா? டொமஸ்டிக் லேபருக்கு மற்றபடி வெறும் இக்காமா சார்ஜஸ் மட்டும்தான், மக்தபுல் அமல் பைசா கிடையாது. சவுதி வாழ் தமிழ் பண்ணுற நண்பர் ஒரு கேள்வி, நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, என்னுடைய அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபர்தராக வந்து ஏப்ரல் மாதத்துலேயே நான் ஃபைனல் எக்ஸிட் இஷ்யூ பண்ண சொல்லி கேட்டுட்டேன், டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்க இழுத்தடிச்சிட்டாங்க. இப்போயும் கேட்டுகிட்டே இருக்கேன், நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன், ரெக்வஸ்ட் லெட்டரும் போட்டுட்டேன், கொடுத்துட்டேன், ரிசைனேஷன் லெட்டரும் கொடுத்துட்டேன். ஆனாலும் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களை ரிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஊருக்கு எமர்ஜென்சியாக போகணும், ஃபர்தராக எப்படி இந்த ஃபைனல் எக்ஸிட் இஷ்யூன்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லேபர் கோர்ட்டு போகலாமா, லேபர் கோர்ட்டு போனால் ஃபைனல் எக்ஸிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக நீங்கள் லேபர் கோர்ட்டு போகலாம், லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய எண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டோ இல்லை பெண்டிங் சேலரியோ எல்லாம் கேட்டுக்கிட்டு, எனக்கு ஃபைனல் எக்ஸிட் தான் வேணும், எமர்ஜென்சியாக ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. ஆனால் இது கொஞ்சம் நாட்கள் எடுக்கலாம். முதல்ல கம்பெனிக்கிட்ட பேசி சுமூகமாக பேசி ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. மற்றபடி லேபர் கோர்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம், 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்க ஃபைனல் எக்ஸிட்டை இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, சவுதி வாழ் தமிழ் பண்ணுற நண்பர் ஒரு கேள்வி, இந்த இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு நேரடி விமானங்கள் இல்லை, மேலதிகமாக அவங்க வந்து இந்தியாவில் 14 நாட்களுக்கு எங்கேயுமே ஸ்டே பண்ணியிருக்கக்கூடாது சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையிறதுக்கும் போது. நுழையிறதுக்கு முன்னாடி 14 நாட்கள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விதி வச்சுட்டு துபாயில் ஸ்டே பண்ணிட்டு வாங்க 14 நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இந்த விதி எப்படி அமலுக்கு வந்துச்சு, ஏன் நம்ம நாட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம எதுவுமே க்வெஸ்சன் பண்ண முடியாதுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரோடைய அறிவிப்பு, ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டுக்கு மட்டும் அவங்க விதி விலக்கு கொடுக்கலை, அவங்க நம்ம நாட்டுக்கு மட்டும் சொல்லலை இந்த விதியை, பிரேசில் அர்ஜென்டினாவுக்கும் கூட சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா 3 நாடுக்கு சொன்னாங்க, ஓகேங்களா? அப்போது இந்த கொரோனா வைரஸ்ட்டு வந்து தாக்கம் அதிகமாக அங்கே இருந்துச்சு, அதனுடைய மரணத்தை இதுவுமே அங்கே அதிகமாக இருந்துச்சு இந்த 3 நாடில். ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை வெளியிட்டாங்க. ஃபர்தராக இது குறித்தான கேன்சலேஷன் கூடிய விரைவில் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ஓகேங்களா? ஃபர்தராக டைரக்ட் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து கூடிய விரைவில் ஆப்ரேஷன்ஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போதைக்கு இது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பட் துபாய் ஸ்டே தான் கம்பல்சரி 14 நாள் அப்படிங்கிறது கிடையாது, எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். சவுதி அரேபியாவுக்கு என்ன கண்டிஷன்னா, சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு 14 நாளுக்கு நீங்கள் வந்து இந்தியாவில் ஸ்டேயாக இருக்கக்கூடாது. அந்த 14 நாட்கள் வந்து கொரோனாவுடைய அந்த பீரியடு, அந்த 14 நாட்கள் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடாது சவுதி அரேபியாவுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி. நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் கூட 14 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம், இல்லாட்டி மால்தீவ்ஸு, ஓமனு, மஸ்க, அப்புறம் பஹ்ரைனு போன்ற நாடுகள்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு வரலாம். துபாய் தான் ஸ்டே பண்ணணும் அவசியம் கிடையாது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோடைய அட்வைஸ் பிரகாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அறிவித்த காக்காவுக்கு சொல்லிட்டு காக்கா சர்க்குலராக போட்டது, ஓகே? இதை நம்ம வேறு எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் டீட்டெயில்ஸ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.